Hi viewers, welcome and welcome to Araklam Samaiklam with me, Kani Mori. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வாரம். ஏன்னா தை திருநாள் பொங்கல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழர் பண்டிகைகளே பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும்தான் தொடர்ந்து மூணு நாள் வந்து அட்டகாசமாக செலிப்ரேட் பண்ணுவோம். மூணு நாளுமே மூணு விதமான வழிபாடுகள் இருக்கும், மூணு வித்தியாசமான செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வாரத்துக்கான ரெசிபீஸை வந்து நீங்கள் கேட்குறதுக்கு ஆல்ரெடி ரெடியாக இருப்பீங்க. ஸோ என்னென்ன ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பொங்கலுக்கு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. ஒரு விஷயத்தை சொல்லிடணும்மா. சொல்லுங்க ஷெஃப். பாராட்டுறதுனா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஷெஃப். சோ இன்னைக்கு உங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படினா, ஓகே ஷெஃப், இந்த ப்ரீகேஜி ஸ்கூல்ல வந்து சேக்க வராங்கல அந்த மிஸ் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி இருக்கேனா? थैंक यू, थैंक यू so much ஷெஃப். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ நான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மிஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. சின்ன வயசுல நான் சொல்லுவேன் ஷெஃப், நான் வந்து டீச்சரா தான் ஆகணும் அப்படின்னு தான் வந்து பெரிய கனவு லட்சியத்தோட இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை மாறிடுச்சு. சோ இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல? இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான், உங்களுக்கு கூட இது ஆச்சரியமா இருக்கும். அதனால ஒரு சின்ன விஷயம் தான். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல தேங்காய் எல்லாம் இருக்குல்ல, தேங்காய் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது சரிசமமாக உடைக்க மாட்டாங்க, அதாவது ரவுண்டாக உடைக்க மாட்டாங்க. அதை எப்படி ரவுண்டாக உடைக்கிறது தான் இப்போ டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். மூணு கோடு இருக்கும் தேங்காயில், அந்த ஒரு கோடியும் நீங்கள் தட்டும் போது ஃபஸ்ட்டு, அதாவது தேங்காய் அப்படி உருண்டையாக இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி முக்கோண வடிவில் இருக்கும், ஒரு கோடில் நீங்கள் தட்டும் போது லேசாக அப்படி தெருப்பு விடும், ரெண்டாவது கோடில் தட்டும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெருப்பு விடும், மூணாவது கோடில் தட்டும் போது கரெக்டாக ரவுண்டாக உடையும். இது வந்து திருவுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான இது டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். ரவுண்டாக உடையிறதுக்காக இது டிப்ஸு. சூப்பரா இருக்கே ஷெஃப், நிறைய பேருக்கு அது உடைக்கதான் வராது. சோ அது வந்து அந்த இருக்கக்கூடிய லைன்ஸ பார்த்து கரெக்டா நம்ம அடிச்சுட்டே வந்தோம்னா அது வந்து உடையும் ரவுண்ட் ஷேப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கணபதியில இருந்து காந்தி வீதி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேடம். சரிங்கம்மா, பொங்கலுக்கு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? அது முறுக்கு தான் செய்வோம், முறுக்கு. அதுதான் பொங்கலுக்கு முறுக்கு தான் செய்வோம், முறுக்கு லட்டு. ஓகேமா, டக்குன்னு கேக்கவோ என்ன செய்யறது சொல்றது அப்படிங்கிற மாதிரி இல்ல. நியூ இயருக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுதான் கிடைக்கவே இல்லை அன்னைக்கு. ஹாப்பி நியூ இயர் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மா. உங்களுக்கும் எங்க சார்பா ஹாப்பி நியூ இயர் பிளஸ் அட்வான்ஸ்ட் பொங்கல் வாழ்த்துக்கள் மா. தேங்க்யூ மேடம். ஓகேமா, ஷெஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார். சரிம்மா, சந்தோஷம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? மோர் குழம்பு எப்படி செய்யுங்க? சரிங்கம்மா, என்ன ஆச்சு மோர் குழம்புல? உங்களுக்கு சரியா வரலையா இல்ல திரிஞ்சு போயிடுச்சா? தண்ணி மாதிரி வருதுங்க, கொஞ்சம் கெட்டியா வர்ற மாதிரி இல்ல. சரிங்கம்மா, கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். ஓகே, நான் இதை எதிர்பார்த்தது தான். அதனால தான் நிறைய பேருக்கு இன்னமும் அந்த மோர் குழம்புல வந்து தெளிவு ஆக மாட்டாங்க. கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டம்ளர் தயிர் எடுத்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் தயிர் எடுக்கிறீங்க, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை அதில் போட்டு நீங்கள் கரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கடலை மாவு அதில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. இந்த தயிரில் இந்த கடலை மாவு கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சே போகாது. அந்த அந்த கொழகொழப்பு தன்மையோட குழம்பு எப்படி இருக்கும், கிரேவி அது மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அந்த அளவில் அது ரெடி ஆகிடும். நல்லாவே கொதிக்க விடுங்க, திரிஞ்சே போகாது. இது பாட்டுக்கு இந்த சைடில் கொதிக்கட்டும், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுருங்க. இந்த சைடு கொதிக்கும் போது இது வந்து நான் பிளெயின் மோர் குழம்பு சொல்கிறேன். இது கொதிக்குது, அதாவது தயிரில் கடலை மாவு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து அது மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய்னை போட்டுங்க. தேங்காய்னை போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம், அதுக்கப்புறமா இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், தோல் எடுத்தது நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை தட்டி போட்டாலும் சரி, ஒரு நாலு பச்சை மிளகா இல்லைன்னா மூணு பச்சை மிளகா அந்த அளவில் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில்லை அவ்வளோதான், பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக இல்லை தண்ணி ஊற்றி தாளிச்சுட்டு இதில் போட்டிங்கனாவே மோர் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன காய் போடுறதா இருந்தாலும், இப்போ வாழைக்காய், பூசணிக்காய், அந்த வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஒரு ஒரு காய்க்கும் ஒரு ஒரு வந்து வித்தியாசம் ஏற்படும். அதாவது இப்போ வெண்டைக்காய்னா எண்ணெயில் வதக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், பூசணிக்காய்னா அதை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேடம் ஓகே மா உங்களுடைய பேர்மா லோகிதன் ஓகே மா எங்க இருந்து மா கால் பண்றீங்க கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி சரிங்க மா சாப்பிட்டாச்சிங்களா ஆ சாப்பிட்டோம் நாங்க இனிமே தான்மா சாப்பிட போறோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில லெமன் ரைஸ் சாப்பிட்டோம் காலையில லெமன் ரைஸ் சாப்பிட்டீங்க டிஃபனே வந்து ரைஸ் சாப்பிட்டீங்களா ஆமா ஓகே மைன ரெசிபி கேக்க போறீங்கமா பரோட்டாக்கு குருமா வெஜ் குருமா செய்யணும் சூப்பர் பரோட்டாக்கு வெஜ் குருமா கேட்டிருக்காங்க செஃப் நீங்க சூப்பரா சொல்றோம் ஏன்னா பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நீங்க சொல்ற ரெசிபி வந்து நான் வீட்ல ட்ரை பண்ணி பார்க்க போறேன் பரோட்டாக்கு சூப்பரா சொல்லுங்க கண்டிப்பா சொல்லிரலாம் வணக்கம்மா வணக்கம் செஃப் எப்படி இருக்கீங்க உருளைக்கிழங்கு குருமா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து பரோட்டா கூட போக வேண்டியது அந்த கொழகொழுப்பு தன்மை அந்த பரோட்டா கூட சேரும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கேரட்டு பீன்ஸு பட்டாணி அப்பயும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வெறும் தனியாக உருளைக்கிழங்கு சேர்த்து குருமா பண்ணால் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பட்டாணி கூட சேர்த்து பண்ணால் வெள்ளை கலர் பட்டாணி பச்சை கலர் பட்டாணி இருக்குல்ல அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் குருமா பிளெயின் குருமா சொல்லிடுறேன் இதில் நீங்கள் என்ன காய் வேணாலும் தண்ணி கூட கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துங்க உருளைக்கிழங்குனா இந்த குருமாவோட சேர்த்துங்க இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா தேங்காய் அது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் உடச்ச கல்லன்னு சொல்கிறாங்களே பொட்டுக்கல்ல அது கொஞ்சோண்டு சோம்பு இதை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு போல் வெங்காயம்னா அரை போல் அளவுக்கு தக்காளி அது ரெடி பண்ணி வச்சுங்க வெங்காயம் வதங்குது இஞ்சி பூண்டு விழுதும் அது கூட வதங்குது அதுக்கப்புறமா தக்காளி இதில் வந்து சோம்பு தாளிக்கிறீங்களே அப்போவே ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் ஒரு ஒரு பீஸு போட்டு தாளிச்சிட்டாவே போதும் இந்த வெங்காயம் வதங்குது இஞ்சி பூண்டு விழுது அதுவும் நல்லா வதங்குது அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சிது ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள் அது போட்டால் ஒரு டேஸ்ட் வரும் வெறும் மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் சிவப்பு பச்சை மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாவே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சிவப்பு கலரில் சொல்கிறேன் எண்ணெய் சோம்பு பட்டைக்கிராம்பு தாளிச்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்குது இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா தக்காளியும் வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தயிர் புதினா இதை போட்டு நல்லா அதில் வதக்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன காயோ என்ன உருளைக்கிழங்கோ அதை தண்ணியோடு சேர்த்திங்கன்னா அந்த பதம் வந்துடும் இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வணக்கம் சொல்றீங்க உங்க பேர் என்ன என் பேரு ஜெயலட்சுமி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப 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 நன்றிமா ஒரு பொங்கல் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் எங்களுடைய சார்பா இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்மா சரிப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நன்றி நன்றிமா தேங்க்யூ சோ மச் மா ஓகே செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா வணக்கம்மா வணக்கம் சார் அஞ்சு நாளா என் பேச்சு ட்ரை பண்ணுது சார் முடியல எஸ்பி ஆசிதா பேரு என்ன ஆசிகா எஸ்பி எஸ்பி ஆசிதா ஓ எஸ்பி ஆசிகாவா சரி சரி எப்படி இருக்காங்க அஞ்சு நாளா ட்ரை பண்ணது இன்னைக்கு தான் லைன் கிடைச்சது சார் சரி 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 எங்க அவங்கள்ட்ட கூடுங்க இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க குடும்பத்தாருக்கும் பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க குடும்பத்தாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க எனக்கு ஈரல் சாப்ஸ் வேணும் சார் ஈரல் சாப்ஸ் ஈரல் சாப்ஸ் ஓ ஈரல் சாப்ஸ்ங்களா சரி 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 கவனிங்க நான் சொல்றேன் ஆனா என்ன ஈரல் மட்டனா சிக்கனா மட்டன் மட்டன் சரி ஓகே கவனிங்க நான் சொல்றேன் ஓகே ஈரல் சாப்ஸ் சாப்ஸ்னாவே அது எப்படி அவங்க மீன் பண்ண வராங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதாமா அதாவது தனித்தனியா எடுத்து அந்த சாப்ஸ் பாத்திருக்கீங்களா கரெக்ட் அந்த உதிரியை தான் அவங்க வந்து மெயின் பண்றாங்க அது அதே மாதிரியே நம்ம சொல்லிடலாம் இதுல வந்து தக்காளி சேர்க்க வேணாம் வெறும் வெங்காயம் மட்டும் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துங்க கால் கிலோ அந்த மாதிரி ஈரல் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தாவே போதும் அதை நல்லா நைஸாக கட் பண்ணிடுங்க ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா இந்த நைஸாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்குது அந்த கலர் வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது
அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ஈரலையும் அது கூடவே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வதக்கினீங்கன்னா இந்த ஈரல் இந்த வெங்காயம் இது எல்லாமே ஒன்றாவே சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அதாவது தனித்தனியாக போகவே போகாது, வெங்காயம் தனியாக இந்த ஈரல் தனியாக போகாது. ஏன் அப்படின்னா ஈரல்லேருந்து அந்த தண்ணியும் வரும், அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் ஒன்றாயிடும். அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம், அதாவது பெரிய ஸ்பூனாக வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூனில் மட்டும் போட்டுங்க. மல்லித்தூள் போட்டுங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா தூள், வேறு எதுவுமே தேவையில்லை. அதை நல்லா அப்படியே பரட்டினீங்கன்னா போதும், அது அந்த மசாலா கூட அது நல்லாவே ஒட்டிடும். இந்த வெங்காயமும் அது கூட ஒட்டிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் லேசாக ஒரு சொட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 5 நாள் கால் பண்ணி லைன் கிடைக்கல, இன்றைக்கி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பேசுனீங்க. எனக்கும் நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நான் ஒசூர்லேருந்து அம்சா பேசுகிறேன் மேடம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிமா, உங்களுக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் மாங்க சார்பா. உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச் மா. மேடம் எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கலர் தான் போன டைம் போன வாரம் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்கம்மா, நீங்க பேசியிருக்கீங்க ஆல்ரெடி, இந்த ஊர் ஞாபகம் இருக்கு எனக்கு. இது உளுந்த கலிக்கேட்ட இல்லையா? ஆமா ஆமாங்கம்மா. அது எனக்கு போட்டோனே ஃபர்ஸ்ட் டைமே கிடைச்சிருச்சு, இப்போவும் செகண்ட் டைம் போட்டிருக்கேன், டக்குனு கிடைச்சிருச்சு லைன்ல. அப்ப ரொம்ப ரொம்ப லக்கி காலர் நினைக்கிறேன். நீங்க லாஸ்ட் காலர் கூட பாத்தீங்கன்னா 5 டேஸா ட்ரை பண்ணி கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படினு சொன்னாங்க. ஆமா மேடம். நீங்க எப்படி எப்படி கரெக்ட்டா டைம் பார்த்து கால் பண்ணீங்களோ அது எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எல்லாருக்கும் லைன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் கரெக்ட்டா அந்த பிரேக் டைம்ல கால் பண்ணா மேடம் கிடைச்சிருச்சு எனக்கு. ஓ சூப்பர், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட திரும்பவும் பேசினதுல. நீங்க சொன்ன ரெசிபி மெத்தட்ல இன்னைக்கு செஞ்சு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. ஓகே 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 ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? வந்து பட்டர், என்னோட குழந்தைங்களுக்கு வந்து பட்டர் நான் வேணுமா? சரி சரி. அண்ணா வீட்ல அந்த மாதிரி தந்தூர் அந்த மாதிரி அடுப்பு ஏதாவது இருக்குங்களா? தந்தூரி இல்ல, அந்த மாதிரி இல்ல சார். சரி அண்ணா, பட்டர் நான் செஞ்சு கொடுக்கணும் வீட்ல பசங்களுக்கு. ஆமா ஆமா. சரி கவனிங்க, நான் சொல்றேன். பட்டர் நான் கேட்டிருக்காங்க, முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம். அந்த அப்படி இப்படியான அது வந்து கடைகளில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நிறையவே வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். மைதா மாவுலையும் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். மைதா மாவில் நம்ம ஆஸ்யூஷுவல் எப்பயுமே பரோட்டாக்கு எப்படி போடுவோம், மைதா மாவு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுமா, கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும், அதனால் புளிக்கணும். இந்த பட்டர் நான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் புளிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமா அதை கையில் எடுத்துகிட்டு ஒரு சைடு கொஞ்சம் தண்ணி தொட்டு தடவிடுங்க. தண்ணி தொட்டு தடவிட்டு நம்ம தோசை தவா இருக்குல்ல அதில் இப்படி ஒரு சைடு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், நீங்களே இப்படி திருப்பி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒட்டிக்கணும், ஆனால் சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் ஒட்டிடுமா, கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்துட்டு அதில் லேசாக பட்டர் மட்டும் லேசாக அடிக்கணும், அதிகமாக அடிக்கக்கூடாது. லேசாக அடிச்சுட்டு அதை நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா அது நல்லாவே அது அந்த முறுமுறுப்பு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் பட்டரை அப்ளை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் உடனே சாப்பிட்ருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 இந்த வணக்கமே ராகமா இருக்கே, யார் பேசுறீங்க? மியூசிக் மிஸ் பேசுறேன். யார்மா? மியூசிக் டீச்சர். மியூசிக் தான் அது. புரியல என்ன சொல்றாங்க? மியூசிக் மியூசிக் அது. மியூசிக் மியூசிக். மியூசிக். எஸ். ஓ இசையோட பேசுறீங்களா? இசை. ஆமா. உங்க பேர் ஏதாவது இசையில வருமா? என் பேர் ஸ்ரீரஞ்சனி. ஸ்ரீரஞ்சனி எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. உங்க ட்ரெஸ் சூப்பர். Thank you. Happy New Year, Happy Pongal ரெண்டு பேருக்கும். Thank you so much ma. Wishing you a very very happy new year. அதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிச்சு. And advanced happy Pongal ma.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, ரொம்ப நன்றி. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க சொல்ற ஒரு ஒரு ரெசிபியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க் யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சரிமா, ரொம்ப நன்றி. என்ன ஆச்சு, ஏன் வெடிக்குது, எப்படி போனீங்க? அந்த உளுந்த வறுத்துட்டு தானே செய்யறீங்க? ஆமா சார், உளுந்த வறுத்து சலிச்சிருவேன். அரிசியும் வறுத்து சலிச்சிட்டு, சரி, ஜீரகம் நல்லா குப்பையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டுதான் போடுவேன். வெண்ணெய் போடுவேன். சரிமா, இதெல்லாம் சலிச்சிட்டு பண்றீங்களா? கூட கரைச்சிட்டு, கல்லுப்பு கூட கரைச்சிட்டு தண்ணி தான் சார் ஊத்துவேன். சரிமா, இந்த உளுந்து சட்டியில உரும்ப சீட கூட இருக்காது சார். எல்லாமே ஜன்னல்ல, மேல டோர்ல அங்கெல்லாம் இருக்கு சார். சரிமா, கவனிங்க, நான் ஒரு டிப்ஸோட நான் சொல்றேன். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. சரிமா, இப்ப நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து இந்த உளுந்து அரிசி அதெல்லாம் சலிச்சிட்டு பண்ணுங்க. அதுல மண் இருந்தா கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க அரிசி சேர்க்கறீங்களே, அரிசி வறுத்துட்டு சேர்க்காம அதை தண்ணியில அரைச்சிருங்க. தண்ணி ஊத்தி கொஞ்சம் திக்கா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி செஞ்சு பாருங்க. அதுல வந்து அந்த ஹோல்ஸ் மாதிரி ஓட்டையை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணும்போது கரெக்டா இருந்துச்சு சார், நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத செய்தி மட்டும் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். இதே மாதிரி நாளைக்கு எபிசோடில் சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.